இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே நமக்கு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஃபுல்லாக கண்ணனையும் ஐஸ்வர்யாவையும் காமிக்கவே இல்லை. இது நிறைய பேருக்கு வந்து ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கலாம், நேர் இந்த ரொமான்ஸ் சீனுக்கெலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் அவங்கள திட்டுறதை பார்க்க முடிஞ்சு. நாங்களாச்சு பரவாயில்ல, கண்ணனை மட்டும்தான் அதிகமாக வந்து இப்போ அவர் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லுவோம், ஐஸ்வர்யா கூட பரவாயில்லன்னு சொல்லுவோம், ஆனால் மற்றவங்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கூட சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்கள காமிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக குடவுன்லேருந்து ஆரம்பிக்குது. கதிரும் ஜீவாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணன் வந்து இப்படி முன்னாடியே நம்மகிட்ட சொல்லியிருந்தானா, இவ்வளோ தூரம் நம்ம அவனை காப்பாற்றி இருந்திருக்கலாம், அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை அவன்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயும் கதிர் கூட நம்ம தான் அவனுக்கு வந்து ஃப்ரெண்டுனாலும் சரி ஒழுங்காக அவனை படிக்க சொல்கிறான் தானே சொன்னோம் அப்படின்னா, அதெல்லாம் சரி இல்லை இல்லை அவன் ஒழுங்காக சொல்லியிருந்திருக்கலான்னு ஜீவா சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ முருகன் மாமா அங்கே கிளம்பி வந்துடுறாரு. அவர் வந்து உண்மையை நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. நாங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்தோம், ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, மல்லி வந்து ரொம்ப வருத்தப்படுறா, நாங்கள் அனுப்பி விட்டோம், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில, மனசு கேட்கல இங்கே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி பரவாயில்லன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. முல்லைக்கும் இந்த ஃபோன் பண்ணி சொன்னோன்னே முல்லையும் வந்து இதுக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு தனத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க. தனம் உடனே எழுந்து போயிடறாங்க அந்த இடத்த விட்டு. ஏன் எழுந்து போகிறீங்கன்னா அது அவன் தலைவிதி, அவனாக தெரியட்டது, நம்ம என்ன பண்ண முடியும், என்னால் என்ன தான் செய்ய முடியும்ட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி என்ன செய்ய முடியுங்கிறது சொல்கிற ஆளே அவன் கிடையாது. இப்போ கூட மனசுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பண்ணாமல் இருந்தால் பெட்டர், அதுதான் கண்ணனோட வாழ்க்கைக்கே பெட்டர்னு தோணுது. இதுக்கு நடுவில் வந்து மீனா உடனே சரி ஓகே அங்கேயாச்சும் அவன் நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தோம், ஏதாச்சும் ரவுடி பசங்க கூட பிரச்சனை பண்ணால் கூட இவனால் எதுவும் பண்ண முடியாது, இவனால் அடிக்க கூட தெம்பு கிடையாது, சரி நம்ம நான் எங்கள் அப்பா போய் பார்த்து வரேன் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. ஆனால் சும்மா போய் இங்கே தலைவலிக்குது அதனால் போகிறேன், இங்கே இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சின்னு போகலான்னு கிளம்புறாங்க. ஸோ இப்போ தனம் போய் லக்ஷ்மி அம்மாவை பார்த்தா லக்ஷ்மி அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, எழுந்து கூட உட்கார மாட்டாங்க. அவங்கள நினச்சி இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க முல்லையும் தனமும். அப்போ உடனே தனத்தோட அம்மா அவங்களுக்கு 60 வயசு ஆகிப்போச்சு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, அதனால் வந்து இதுக்கப்புறம் ஒன்று கிடந்த ஒன்று நடந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வந்து நீ இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. 60 வயசுலாம் ஒரு வயசாக சூப்பர் ஸ்டாருக்கு 75 வயசு ஆக போகுது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 வயசில் அமிதாப் பச்சன் படம் நடிச்சிட்டு இருக்காரு, 90 வயசில் அவன் சாதிச்சுட்டு இருக்கானுங்க, 60 வயசை போய் ஒரு வயசு போனால் பரவாயில்லன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இருந்துச்சு. உடனே அதுக்கப்புறம் இன்னும் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அக்கறையில் பேசுகிறாங்க அப்படின்ட்டாங்க. என்னங்க அக்கறையில் பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி இருந்தால், கடைசியாக வந்து சரி முல்லை வந்து அவங்க சொல்கிறது சரி தான், நான் அந்த வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் பாப்பாவை மட்டும் வைத்திய வளர பாப்பாவை பார்த்துங்கன்ட்டாங்க. இங்கே அந்த பக்கம் ஜனார்த்தனனை மீனா பார்த்து மீனா கெஞ்சி கெஞ்சி எப்படியாச்சும் வந்து கண்ணனையும் உங்களையும் ஒன்றா இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கண்ணானா என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனார்த்தனன் என்ன யோசிக்கிறான்னா, அவங்க வீட்டிலே எனக்கு பிடிக்காது அவனை தான், சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படின்னா அவன் பிடிக்கல பிடிக்காது அவன் எப்படி வேணாலும் நின்று போகிறான், ஆனால் ப்ளீஸ்ப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு வீடு கொடுங்க, ஆனால் அது யார்ட்டி சொல்லக்கூட வேணாம் அப்படிங்கிறாங்க. மூர்த்தி வெளில அனுப்பின பையனை நான் எப்படிமா சேர்த்துக்கிறது, அவர் தப்பாக நினைக்க மாட்டாரா, இப்போ தான் ராசியாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது முல்லை வீட்டில் கூட தங்கியிருந்தாங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு ஜனார்த்தனும் ஓகேன்ட்டார், தான் மகளுக்காக என்ன வேணாலும் செய்வார், நியாயத்துக்கு நல்லப்பா அந்த விஷயத்தெல்லாம் அவர். உடனே சரி ஓகே அப்படின்னு அவர் சொல்ல இவங்களும் வந்து சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. இதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனார்த்தன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கார், அவர் எதுவும் இப்போ வீக்காக இருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தார், எனக்கு தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. அப்புறம் மூர்த்தி பார்த்தீங்கன்னா உண்மையாக டயர்டாகவே உட்காந்துருக்காரு, ரொம்ப டயர்டாக இருக்காரு, அவருக்கு ஏதோ வந்து அந்த ஆர்டர் பார்த்தியா அந்த ஆர்டர் பார்த்தியான்னு கதிர்ட்ட வந்து குடோனில் வச்சு பேசுகிறாரு, ஆனால் ஒரு மாதிரி மயக்கமாக தான் இருக்கார். கதிர் சரி ஓகேன்னு பைக் எடுத்து கிளம்பலான்னு பார்த்தா அப்போ பார்த்து ஒரு மயங்கி விடற மாதிரி போயிட்டார், ஐயோன்னு பிடிச்சி உட்கார வச்சா படபடப்பாக வருதான் ரொம்ப வேர்க்குதுன்னு ஒன்றுன்னா டாக்டரே வர வச்சிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணுறதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. ஸோ இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு முடியல, இவங்க இந்த பக்கம் இவங்களுக்கு முடியல, தனம் வந்து வயிற்றில் இருக்க பிள்ளையை கவனிக்க மாட்டாங்க, ஆனால் கண்ணன் ஐஸ்வர்யா இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரில. பார்ப்போம் உங்களுக்கு அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.